50% மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது நகங்களை கடிக்கும் பழக்கத்தை கொண்டிருப்பார்கள் என ஆய்வுகள் சொல்லுது. நகம் கடிக்கும் பழக்கம் பொதுவாக குழந்தை பருவத்தில் தொடங்கி முதிர் வயது வரைக்கும் தொடருது. வெறுமனே நகம் கடிப்பது மட்டும்தானே என நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது பல்வேறு ஆபத்துகளை கொண்டிருக்கு. மிக முக்கியமா பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு நீங்க உள்ளாவீங்க. பலருக்கும் பலவிதமான பதட்டமான பழக்க வழக்கங்கள் உள்ளது. இப்படி அடிக்கடி பதட்டப்படுபவங்க கை நகங்களை தொடர்ந்து கடித்துக் கொண்டிருக்காங்க. அதிக படபடப்புள்ளவங்க தொடர்ந்து நகங்களை கடித்துக் கொண்டிருப்பாங்க. அதுபோல அதிக மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய நகங்களை அடிக்கடி கடிப்பாங்க. உங்க நகங்களோட இடுக்குகள்ல ஏராளமான அழுக்குகள் உள்ளது. கூடவே விரல் நகங்களுக்கு இடையில ஏராளமான கிருமிகளும் தங்கி இருக்கு. நீங்க அடிக்கடி உங்களுடைய கைகளை சுத்தமா கழுவி வைத்திருந்தாலும் உங்க நகங்களுக்கு அடியில உள்ள எல்லா கிருமிகளும் அழுக்குகளும் வெளியேறுவது கடினம். இந்த கிருமிகள் மற்றும் அழுக்குகள் நீங்க உங்க வாயில வைத்து நகங்களை கடிக்கும் போதெல்லாம் உங்களுடைய உடல்ல செல்ல தொடங்கும். தொடர்ந்து நகத்தை கடித்துக் கொண்டிருப்பதால உங்களுடைய நகங்களை சுற்றி இருக்கக்கூடிய தோலையும் அது காயப்படுத்தி கொண்டிருக்கும். இது நகங்களை வளர செய்யக்கூடிய திசுக்களை சேதப்படுத்த ஆரம்பிக்கும். மேலும் நகத்தை சுற்றி வலி, வீக்கம், நகம் சிவந்து போதல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பாக்டீரியா தொற்றுகளையும் ஏற்படுத்தும். கூடவே உங்களுடைய நகங்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் நீங்க நகத்தை வாயில் வைப்பதால வாய்வழி அது உடலுக்குள்ளால செல்லுது. இது பல்வேறு தொற்று நோய்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். தொடர்ந்து நகத்தை கடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பாக்டீரியாக்கள் வாயில் நுழைவதால வாய் துர்நாற்றம் ஏற்படும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. தொடர்ந்து நகம் கடித்துக் கொண்டிருப்பவங்களால் நீங்க இருந்தால் உடனடியாக இந்த பழக்கத்தை மாற்ற முயற்சி செய்யுங்க. இதுக்கு உங்க நகங்களை வளர விடாம அடிக்கடி நகத்தை வெட்டுங்க. நகங்கள் வளராம இருப்பது தெரிந்தா நீங்க நகங்களை கடிப்பது குறைய தொடங்கும். என்னால நகங்களை கடிக்காம இருக்க முடியாது என நீங்க நினைத்தா முடிந்தவரை தனிமேல் இருக்கும் பொழுது கைக்கு கையுறை போடுங்க. நகத்திற்கு அழகான நெயில் பாலிஷ் போடுவதன் மூலமாகவும் நகம் கடிப்பது குறையும். சிலருக்கு நகம் கடிக்கிறது மிக தீவிரமான உளவியல் சம்பந்தப்பட்ட உணர்ச்சி பிரச்சனையின் அறிகுறியா இருக்கலாம். நீங்க பலமுறை நகம் கடிப்பதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்தும் உங்களால முடியாம இருந்தா மருத்துவர் அணுக வேண்டியது அவசியம். அதனால நகம் கடிக்கும் பிரச்சனை உங்களுக்கு இருந்தா இது சிறிய பிரச்சனை தான் என விட்டுவிடாதீங்க. இது பல்வேறு உடல் ஆபத்துகளை ஏற்படுத்தும்.